ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்ரத் பிளாக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு நாள் நம்ம போய் ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு இடம், கேஆர்பி டேம். இது வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து 7 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயில்டாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அவ்வளோ தண்ணி எதுவும் இல்லை. தண்ணி டைமில் போனீங்க அப்படின்னா அந்த தரப்பாளத்தில் கூட தண்ணி மேலே போகும். ஸோ அதனால் நான் வந்து இப்போ ஓரளவுக்கு அன்சீசன் தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கிருஷ்ணகிரிக்கும் தர்மபுரிக்கும் நடுவில் இந்த டேம் இருக்குது. கிருஷ்ணகிரியிலேருந்து 7 கிலோமீட்டர். நீங்கள் வந்து அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா 7 கிலோமீட்டர் தள்ளி கேஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வளைவு, நம்ம அந்த என்ட்ரன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து ஈஸியாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா என்ட்ரி டிக்கெட் வந்து 5 ரூபா தான். இது கூட வந்து பார்க்கும் இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே போனீங்க அப்படின்னா இதுதான் வந்து போகிற வழி. இப்போ பாருங்கள், தண்ணி எதுவுமே திறந்து விடலை. தண்ணி வந்து சுத்தமாகவே இல்லை. டேமில் தண்ணி நல்ல ஓரளவு இருக்குது. ஆறில் வந்து ஓரளவு தண்ணி ஓடிகிட்ருக்கு. இது வந்து அந்த தென்பெண்ணை பொன்னையார் அந்த நதின்னு சொல்கிறாங்க. அந்த ஆறு நல்ல மழை பெஞ்சிச்சு அப்படின்னா இது ஃபுல்லாக வந்து தண்ணி போயிட்டுருக்கும். பாருங்கள், பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. இப்போ தண்ணி வந்து ஓரளவு சுமாராக தான் இருக்குது. ஸோ தண்ணி போய் நம்ம அந்த டைமில் போகிறது வருது. ஸோ இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் இந்த டைமில் போய் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஒரு விதமானது. பாருங்கள், மீன் பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன மார்க்கண்டேஸ்வரர் கோயில் இருக்குது. இப்போ வந்து நம்ம பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது. இப்போ வந்து அந்த பார்க்குள்ளே நம்ம வந்துட்டோம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. பார்த்தீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ் பார்க். இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணி அவ்வளோ நல்லா வச்சுருந்தாங்க. ஒரு பெஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ பெங்களூர்லேருந்து வரவங்களுக்கும் சரி, தர்மபுரியிலேருந்து போகிறவங்களுக்கும் சரி, இது வந்து ரொம்ப அந்த இன்னன் அரௌண்ட் சேலம் அந்த இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உண்மையை சொல்லணுன்னா சுத்தமாக மெயின்டெனன்ஸே கிடையாது. இதெல்லாம் ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி இதெல்லாம் நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து அல்லிப்பூன்னு நினைக்கிறேன். இப்போலாம் வந்து எதுவும் அந்தளவுக்கு மெயின்டெயின் பண்ணலை. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த லேஅவுட்டு, அந்த இனிஷியல் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த மெயின்டெனன்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பர் பிளேஸாக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ க்ரீனிஷாக நல்லா அழகாக பாத்துலாம் போட்டு போகிறதுக்கு வரத்துக்கெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், நடுவில் வந்து அந்த குட்டி குட்டி ஃபால்ஸு, அதில் அப்படியே சின்ன சின்ன ஃபவுண்டெயின் அந்த மாதிரியெல்லாம் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. பட் எதுவுமே இப்போ ஆப்ரேஷனல்லையும் இல்லை, அதுக்கு மெயின்டெனன்ஸும் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு நாள் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் வெளியே போகணும், மால்ஸு இந்த மாதிரி போய் போர் அடிக்குது, இல்லை இந்த மாதிரியெல்லாம் ஃபால்ஸுக்கெல்லாம் போகணுன்னா ஒரு 2-3 நாள் ஆகும், அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரே நாள் போயிட்டு நீங்கள் இந்த சேஃபான இடத்துல வந்து ஜஸ்ட் குளிச்சுட்டு இந்த பார்க்குகளை போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டிலேருந்து ஏதாவது ஃபுட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்படின்னா நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் ஃபிஷ் சாப்பிடுவீங்க அப்படின்னா அங்கேயே வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் வந்து செஞ்சு தராங்க. அதையும் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகிரியில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா போட்டிங் இருக்குது. இதை முடிச்சுட்டு நீங்கள் அங்கே போட்டிங்கும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒரு நாள் நீங்கள் வந்து பக்கத்தில், நீங்கள் ஒரு கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கீங்கன்னா ஒரு பிக்னிக் மாதிரி நீங்கள் இதை வந்து பிளான் பண்ணலாம். பாருங்கள், நல்ல வெயில். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்ம போய் ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக நம்ம மேலே போனால் இருக்க முடியாது. ஃபஸ்ட் நம்ம போய் அந்த சைடு தண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பார்க் காமிக்கிறேன். ஸோ படிக்கட்டு பாருங்கள், இப்போ நாங்கள் படிக்கட்டு ஏறிட்டுருக்கோம். நல்ல வெயில், செம்ம வெயிலுங்க. ஏன் பாருங்கள், படிக்கட்டெல்லாம் வந்து நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து மெயின்டெனன்ஸே கிடையாது. மேலேருந்து பாருங்கள், ஒரு ஹாஃப் வே நாங்கள் போயிட்டோம்.
இப்போ அதோட வியூ. இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறணும். வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கனால ரொம்ப டயர்டாயிருது. இப்போ பாருங்க, மேலேருந்து ஃபுல் வியூ பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த டேம் வந்து லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3000 அடின்றாங்க, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. இதோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 96 அடி. இதோட அந்த கெப்பாசிட்டி வால்யூம் எவ்வளோ பிடிக்கும்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 TMC தண்ணி பிடிக்குமா, ஒரு 480-485 அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை திறந்து விட்டுருவாங்களாம். இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச டேட்டா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி. ஸோ 1955 அந்த டைமில் வந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 5 ஆண்டு திட்டத்தில் ஒரு பகுதியாக ஆரம்பித்து காமராஜர் அவர் இருந்தப்போ வந்து இந்த டேமை வந்து திறந்து வச்சுருக்காங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்கம் பக்கத்தில் இருக்க ஊர்க்காரங்க வந்து ரொம்ப போராடி இதுக்கு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்து இங்கே மக்களெல்லாம் வந்து கரெக்டாக அந்த எவாக்குவேஷன் இங்கேருந்து வெளியே அமுச்சிட்டு, இப்போ நம்மளுக்கு டேம் கட்டணும் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை, இதுக்கு சுற்றி வந்து நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம வேறு இடம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணணும். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த டேம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான நம்மளுக்கு அங்கே இருக்க சுற்று அக்கம் பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த மல்லிப்பூ செடி இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கெல்லாம் தண்ணி வேணும், அது மட்டும் இல்லாமல் நெல் சாகுபடி. ஸோ இதுக்கெல்லாம் வந்து மெயினாக வந்து இந்த இது தான் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மேலே போய் ஃபுல்லாக தண்ணி பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அங்கே வந்து ஃபிஷிங் நெட்டும் போட்டிருக்காங்க. நம்ம கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா பாருங்கள் பார்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். தண்ணியெல்லாம் இன்னும் கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம். என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏரியாவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பசுமையான இடத்துல தான் இருக்குது. இதை நல்லா டெவலப் பண்ணிவிட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி வச்சு இன்னும் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப நல்லா ஃபேமஸ் ஆகும். ஆல்ரெடி வந்து இனிஷியல் லே அவுட் இருக்குது, இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு பெருமை தான். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம போகிறோம் பாருங்கள். சுத்தமாக தண்ணி இல்லை, அந்த ஆற்றுல மட்டும் கொஞ்சமாக தண்ணி இருக்குது. நீங்கள் உள்ளே போய் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அந்த இது அந்த வியூ கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். அந்த வியூ வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள். INR சில இருக்குது. இந்த இடத்துல நம்ம வண்டி இருந்துச்சுன்னா நிறுத்திட்டு நீங்கள் கொஞ்சம் நடந்து உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த தண்ணியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது நல்ல ஒரு காடு மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் அப்போது வந்து நிறைய கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அது மாதிரிலாம் நிறைய கட்டி விட்டுருக்காங்க, பட் மெயின்டெனன்ஸ் இல்லாதனால அது அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட்டு. இப்போ வந்து அவ்வளோக்கு இங்கெல்லாம் பாருங்கள், இங்கே தண்ணி இல்லை, அங்கெல்லாம் இறங்கிலாம் கூட நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். இங்கெல்லாம் பாருங்கள் ஏதோ ஃபவுண்டெயின் மாதிரியெல்லாம் செஞ்சுருக்காங்க, பட் அது எதுவுமே இப்போ ஆப்ரேஷனில் இல்லை. ஸோ இது ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. நீங்கள் பக்கத்தில் ஒரு 50-60 கிலோமீட்டர் இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.